I'm Shirley Harikumar. Welcome to Coconut Channel. இன்னைக்கு நம்ம கீ மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரி சாஃப்ட் டெக்சரா சாப்பிடும் போதே மெல்ட் ஆகுற மாதிரியான மைசூர் பாக் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க. பேன்ல ஒரு கப் கடலை மாவு சேர்த்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஜல்லறையில சலிச்சுக்கோங்க. ஒரு கப் கீழ ஹாஃப் கப் மட்டும் இந்த கடலை மாவோட சேர்த்து லம்ப்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைசூர் பாக் செய்யறதுக்கு சுகர், கடலை மாவு, நெய் இது மூணுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான். அதாவது மூணுமே ஒரு ஒரு கப் தான் இதோட அளவு. இப்போ நான் இதில் ஹாஃப் கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேன்ல ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம கீ அண்ட் கடலை மாவு பேட்டரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரும் சுகர் சிரப்பும் நல்லா கம்பைன் ஆகணும். நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்றதுக்காக ஊத்தின கீ எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணும். அது வரை இதை குக் பண்ணுங்க. அடுத்து பேலன்ஸ் இந்த ஹாஃப் கப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேட்சா கொஞ்சம் நெய்யை ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த நெய்யும் இது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். அது வரை இந்த மாதிரி இதை ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேட்சா கொஞ்சம் நெய்யை ஊத்தி அதையும் ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. அந்த கீயும் அப்சர்வ் ஆகணும் நல்லா. ஃபைனலா மிச்சம் இருக்க கீயும் ஆட் பண்ணி நல்லா இதையும் ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. இந்த கீயும் அப்சர்வ் ஆக அந்த டீம் தான் குக் பண்ணணும். நீங்க அதுக்கு மேல குக் பண்ணீங்கன்னா கீ எல்லாத்தையுமே இது ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா மைசூர் பாகு உங்களுக்கு ஹார்ட் ஆயிடும். அதனால கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இப்போ நான் லாஸ்டா ஊத்தின கீல இது நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. பேன்லயும் ஒட்டாம வருதுல, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கீ ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் மைசூர் பாக்கு ஹார்ட் ஆயிடும். அதனால கீ அப்சர்வ் ஆக அந்த டீம் தான் குக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு சாஃப்ட் டெக்ஸ்சரா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேல ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா நெய் தடவிட்டு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது ஹாஃப் அன் ஹவர் செட் ஆனதும் நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சூப்பர்பான கீ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல இருக்குல்ல. இதை கண்டிப்பா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. சாப்பிட்றப்போ இது அவ்வளோ வந்து சாஃப்டாக மெல்டிங்காக இருந்துச்சு. ஸோ ட்ரை இட் அண்ட் ஃபீல் யம்மி. என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.
கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.